படிப்புல நாங்கள் அதை தான் புரிஞ்சுக்கணும். இன்னும் ஒரு மாணவர் உடல்ல குண்டு அடிக்கும், தலையில மண்டையில் புறமண்டையில் அடித்து மண்டை நொறுங்கி, ஆனால் அவர் தலைக்கவசம் அணிஞ்சிக்கிட்டார். அப்போ இந்த சாவு எப்படி நிகழ்ந்துருச்சு அப்படின்னா, அவரை பிடிச்சி அடித்து மண்டையில் அடித்து கொலை செஞ்சிடும். அப்போ அது அந்த நியாயமான விசாரணை மூலம் தான் தெரிய வரணும் எனக்கு. அப்போ நான் புரிஞ்சுக்கிறேன், நானே சொன்னால் நான் ஒரு தமிழை என் இனம் சார்ந்து என் இனப்பிள்ளை செத்துருச்சுன்னு நான் பேசுகிறேன்னு நினைக்கிறேன். நியாயமான விசாரணை வந்தால் தான் இது நடந்துருக்குன்னு தெரியும். இப்போ நான் சொல்கிறது சரியாக இல்லையாங்கிறத நீங்கள் எப்படி ஏற்பீங்க? அதுக்கு தான் நம்ம கேட்கணும். அது அதனால தான் இந்த விசாரணையை நீங்கள் நியாயமாக நடத்துங்கன்னு அப்படி தான். இப்போ நீங்கள் சொல்கிறது நீங்கள் சிங்களை சாகிறது நான் இது எப்படி பார்க்குறீங்க? அப்படி தானே பார்க்குறீங்க? இப்போ இதே சிங்கள மாணவன் வேகமாக என்ன குற்றம் சுமத்துறாங்க, சாலையில் வேகமாக போனாங்க. ஒரு சிங்கள மாணவன் கூட ஒரு சிங்களவர்கள் கூட சாலையில் குறிப்பிட்ட வேகத்தை தாண்டி போகணும் இல்லையா? அப்போ எத்தனை எல்லாரையும் சுற்றி தான் முடிஞ்சுங்களா? உலகத்தில் எந்த நாட்டு சாலை விதியிலையும் இல்லை, சட்டத்திலையும் இல்லை, வேகமாக போனால் சுற்றுப்பதும் தடுக்கலாம், தடைத்து கொண்டு வந்து அவங்க ஓட்டுநர் உரிமத்தை பறிக்கலாம், அல்லது அவங்க தண்டம் விதிக்கலாம், அல்லது நீதிமன்றம் முன்னிறுத்தி குறிப்பிட்ட காலம் ஒரு ரெண்டு மாதம் ஒரு மாதம் சிறை தண்டனை வச்சு சிறையில் அடைக்கலாம் அப்படின்னு தான் இருக்கீங்க. சுட்டுக்கொள்ளணும் உலகத்தில் எந்த நாட்டையும் மரபு தமிழனுங்கிறதுனால சுட்டுக்கொள்ளப்படுறேங்கிறத இருக்கிற நீ யதார்த்தம் உண்மை. அப்போ அதனால தான் நம்ம அதை கேட்கணும்.